ஹலோ நண்பர்களே, மாலை வணக்கம். இப்பொழுது இந்தியன் ஆயில் கம்பெனி பெட்ரோல் பங்க்கு இதுக்கு முன்னாடியே நிற்கிறேன். எங்க பாருங்க, மக்கள் வந்து அன்றாட தேவைக்காக அவர்களுடைய பைக்கை கொண்டு வந்து அதை பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு போகிறார்கள். வண்டி இல்லை என்றால் ஒரு இடத்திலிருந்து வேறு இடம் போக முடியாது. காரில் போகிறவர்கள் காரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறாங்க, நடந்து போகிறவங்க யாரும் இல்லை, என்னை போல் சாதாரண ஆளுங்க தான். பாருங்கள், ஒரு நாளில் எத்தனை பேர் வராங்க போகிறாங்க. இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி தான். குரூட் ஆயில் வந்து பூமிக்கு கீழே இருக்கு, அதை ட்ரில் பண்ணி வேலை கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை வந்து விநியோகத்துக்காக விநியோகத்தர் மூலம் கொடுக்குது. அதுக்கு ஒரு விலை உண்டு. நாளுக்கு நாள் வந்து ஏறி போச்சு. இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 100 ரூபாய் தாண்டி போச்சு. எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்கி போட்டு தானே ஆகணும். திட்டுறவங்க திட்டுவாங்க, அதை பார்த்து சிரிக்கிறவங்களும் சிரிப்பாங்க. அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அதனால் என்ன, ஒன்றுமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் எங்கே எங்கே வர விளக்கு. இன்றைக்கி இதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். அப்பப்போ இங்கே வரும்போது சின்ன சின்னதாக வீடியோ போட்டு போடுறேன். கோலாகலமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஆயில்லாம் வச்சுருக்காங்க, வந்து போகிறதுக்கு வசதி இருக்குது. காரை வந்து நிறுத்தலாம், இதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. காற்று வேணும்னா காற்று பிடிச்சிக்கலாம். எல்லாம் ஒரு வியாபாரம் தான், மக்களுக்கு வியாபாரம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் ஒரு பணம் கிடைக்குது. இது வியாபாரம் தானே, வாழ்க்கையே வியாபாரமாக போயிட்டுது. அதனால் இதை நான் இதோடு முடிச்சுக்கிறேன்.